गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाउ वी आर गो टू बायोजुअलॉजी क्लास, एइथ चैप्टर एक्सक्रीशन। प्रीवियस क्लास वी आर डिस्कस अबाउट फॉर्मेशन ऑफ कॉन्सेंट्रेटेड यूरिन। नाउ दिस क्लास वी आर डिस्कस अबाउट रेनिन एंजियोटेंसिन। रेनिन एंजियोटेंसिन पाठम एट कलिव नीकम। இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் அடர்த்திமிக்க சிறுநீர் உருவாதல் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் ரெனின் ஆஞ்சியோடென்சின் என்பதை பார்ப்போம். வாட் இஸ் மீன் பை ரெனின் ஆஞ்சியோடென்சின்? எ ஃபால் இன் கிளாமருலார் பிளட் ஃப்ளோ, கிளாமருலார் பிளட் ப்ரெஷர் அண்ட் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் கேன் ஆக்டிவேட் ஜேஜி செல்ஸ், ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்ஸ் டு ரிலீஸ் த ரெனின் விச் கன்வெர்ட் த பிளாஸ்மா புரோட்டீன் and angiotensinogen. Angiotensinogen, angiotensinogen synthesis in the liver. Angiotensin 1, angiotensin 1, the angiotensin converting enzyme. Angiotensin converting enzyme, ACE. So this is with the help of this, increase the glomerular blood pressure and the glomerular filtration rate. This complex mechanism is generally known as the renin angiotensin aldosterone system. Renin angiotensin aldosterone system. This is called as the renin angiotensin. This is called a renin angiotensin. ரெனின் ஆஞ்சியோடென்சின் என்றால் என்ன? அதாவது துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றன. கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமருலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்களை தூண்டி ரெனின் ஹார்மோனை வெளியிடச் செய்கிறது. இது பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினை கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுவது. பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினை ஆஞ்சியோடென்சின் ஒன்னை ஆஞ்சியோடென்சின் டூவாக மாற்ற ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் பயன்படுகிறது. கன்வெர்ட்டிங் என்சைம் பயன்படுகிறது. த சிந்தசிஸ் இன் த லிவர் to angiotensin 1, the angiotensin converting enzyme ACE convert the angiotensin 1 to angiotensin 2, which help of this the angiotensin converting enzyme. Angiotensin converting enzyme, அதாவது angiotensin 1 angiotensin 1 ஐ angiotensin 2 ஆக மாற்ற angiotensin மாற்று நொதி பயன்படுகிறது. மாற்று நொதி பயன்படுகிறது. angiotensin converting enzyme, ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி பயன்படுகிறது. ஸோ இன் திஸ் தி எம், அதாவது இதனால் இந்த மாற்று நொதியினால் கிளாமருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமருலார் வடிதிறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. ஆகியவை அதிகரிக்கின்றன. This increase the glomerular blood pressure, glomerular filtrate rate. This complex mechanism generally is known as the renin angiotensin aldosterone system. Renin angiotensin aldosterone system. அதனால் கிளாமருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமருலார் வடிதிறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. இச்சிக்கலான செயல்முறையே ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் எனப்படுகிறது. ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டல முறை எனப்படுகிறது. நவ் கம் டு த டாபிக். த ஜக்ஸ்டா கிளாமருலார் அப்பாரட்டஸ் JGA இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு டிஸ்யூஸ் இன் த afferent arterioles of the nephron that consists of macula densa and granular cells. Macula densa and
கிரானுலார் செல்ஸ், அதாவது நெப்ரானின் உட்செல் தமனியில் உள்ள சிறப்பு திசுவே ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு ஆகும். இதில் மேக்குலா டென்சா மற்றும் துகள் செல்கள் காணப்படுகின்றன. கிரானுலார் செல்ஸ் துகள் செல்கள் காணப்படுகின்றன. த மேக்குலா டென்சா செல்ஸ் சென்ஸ் த டிஸ்டல் டியூபுலார் ஃப்ளோ அண்டு அஃபெக்ட் த அஃப்ரண்ட் ஆட்ரியோல் டயமீட்டர். அஃப்ரண்ட் ஆட்ரியோல் டயமீட்டர் மேக்குலா டென்சா செல்கள் சேய்மை சுருள் குழலில் திரவம் பாய்வதை உணர்கின்றன. சென்ஸு சென்ஸ்னால் உணர்கின்றன. வேரஸ் த கிரானுலார் செல் செக்ரிட் த என்சைம் த கால்டு ரெனின். அதே போன்று துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றன. ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றன. எ ஃபால் இன் கிளாமருலார் பிளட் ஃப்ளோ, கிளாமருலார் பிளட் ப்ரெஷர் அண்ட் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் கேன் ஆக்டிவேட் ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்ஸ் ஜேஜி செல்ஸ் டு ரிலீஸ் த ரெனின் விச் கன்வெர்ட் த பிளாஸ்மா புரோட்டீன் ஆன்ஜியோ டென்சினோஜன். ஆன்ஜியோ டென்சினோஜன் அதாவது துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றன. கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமருலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது ஜக்ஸ்டா கிளாமருலார் துகள்கள் செல்களை தூண்டி ரெனின் ஹார்மோனை வெளியிடச் செய்கிறது. ரெனின் ஹார்மோனை வெளியிடச் செய்கிறது. கேன் ஆக்டிவேட் ஜேஜி செல்ஸ் அதாவது ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்ஸ் டு ரிலீஸ் தி ரெனின் விச் கன்வெர்ட் த பிளாஸ்மா புரோட்டீன் ரெனின் பிளாஸ்மா புரோட்டீன் ஆன்ஜியோ டென்சினோஜன். ஆன்ஜியோ டென்சினோஜன் த சிந்தசிஸ் இன் த லிவர் டு ஆன்ஜியோ டென்சின் ஒன். ஆன்ஜியோ டென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஏசிஇ கன்வெர்ட் த ஆன்ஜியோ டென்சின் ஒன் டு ஆன்ஜியோ டென்சின் டூ. ஆன்ஜியோ டென்சின் டூ அதாவது கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த ஓட்டம், கிளாமருலார் இரத்த அழுத்தம், கிளாமருலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்களை தூண்டி ரெனின் ஹார்மோனை வெளியிடச் செய்கிறது. இது பிளாஸ்மா புரோதமான ஆஞ்சியோடென்சினை கல்லீரல் உற்பத்தி செய்யப்படுவது அதாவது கல்லீரல் பிளாஸ்மா புரோதமான ஆஞ்சியோடென்சின் என்பது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுவது. இது ஆஞ்சியோடென்சின் ஒன்றாக மாற்ற உதவுகிறது. அதாவது ஆஞ்சியோடென்சின் ஒன்றை ஆஞ்சியோடென்சின் ரெண்டாக மாற்ற உதவுவது ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி. ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி எனப்படுகிறது. பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினோஜனை கல்லீரல் உற்பத்தி செய்வது அது ஆஞ்சியோடென்சின் ஒன்றாக மாற்ற உதவுகிறது. ஆஞ்சியோடென்சின் ஒன்றாக மாற்ற உதவுகிறது. பிறகு ஆஞ்சியோடென்சின் ஒன்றை ஆஞ்சியோடென்சின் டூவாக மாற்ற ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி பயன்படுகிறது. ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி அவை ஆஞ்சியோடென்சின் ஒன்றை ஆஞ்சியோடென்சின் ரெண்டாக மாற்ற உதவுகிறது. ரெண்டாக மாற்ற உதவுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். கேன் ஆக்டிவேட்டட் தி ஜேஜி செல்ஸ் ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்ஸ் டு ரிலீஸ் தி ரெனின் விச் கன்வெர்ட் த பிளாஸ்மா புரோட்டீன் ஆன்ஜியோ ஆன்ஜியோடென்சினோஜன். ஆன்ஜியோ டென்சினோஜன் சிந்தசிஸ் தி சிந்தசிஸ் இன் லிவர் சிந்தசிஸ் இன் லிவர் டு ஆன்ஜியோடென்சின் ஒன். லிவர் டு ஆன்ஜியோடென்சின் ஒன் then the angiotensin converting enzyme the angiotensin converting enzyme convert the angiotensin 1 to angiotensin 2 angiotensin 2 then the angiotensin 2 stimulate the sodium reabsorption in the proximal converted tubule by vasa constriction of the blood vessels and they increase the glomerular blood pressure அதாவது சேய்மை சுருள் நுண்குழலின் இரத்த நாளங்களை சுருங்க செய்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்வதுடன் சோடியம் அயனிகள் உறிஞ்சப்படுதலையும் ஆஞ்சியோடென்சின் டூ அதிகப்படுத்துகிறது. ஆஞ்சியோடென்சின் டூ அதிகப்படுத்துகிறது. தென்
The angiotensin II act the different sites such as the heart, kidney, brain, adrenal gland, cortex and blood vessels. And blood vessels. இதயம், சிறுநீரகம், மூளை, அட்ரினல் கார்டெக்ஸ் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் ஆஞ்சியோடென்சின் டூ செயலாற்றுகிறது. இட் ஸ்டிமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸ் டு தைய செக்ரெட் த அல்டோஸ்டிரான் தட் காஸ் தைய ரீஅப்சார்ப்ஷன் த சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் டிஸ்டல் கன்வெர்டட் டிபியூல் அண்டு கலெக்டிங் டக் அண்டு கலெக்டிங் டக்டு. ஆஞ்சியோடென்சின் டூ தூண்டுதலால் அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து அல்டோஸ்டிரான் அல்டோஸ்டிரான் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் சேய்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளத்தில் சோடியம் அயனி மீள உறிஞ்சப்படுதல், பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் மற்றும் நீர் உறிஞ்சப்படுதல் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. This increase the glomerular blood pressure and glomerular filtrate rate. This complex mechanism is generally known as the renin-angiotensin-aldosterone system, RAAS. Renin-angiotensin-aldosterone system. அதனால் இவற்றின் இதன் விளைவாக கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடித்திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. இச்சிக்கலான செயல்முறையே ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் அல்லது முறை எனப்படுகிறது. RAAS எனப்படுகிறது. ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் சிஸ்டம். நவ் கம் டு த ஃப்ளோ சார்ட். 8.9 having the flow chart, they explain this. So this is the decreased எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் வேல்யூம், அதாவது குறைவான செல் வெளி திரவ அளவு. ஸோ திஸ் தே டிக்ரீஸ் தி பிளட் ப்ரெஷர், குறைவான இரத்த அழுத்தம். அதே போன்று டிக்ரீஸ்டு ஃப்ளூயிட் அண்ட் சோடியம் டெலிவரி டு தைய டிஸ்டல் டிபியூல், அதாவது குறைந்த அளவு திரவம் சோடியத்துடன் அல்லது சோடியமின்றி சேமி சுருள் நுண்குழலுக்கு வழங்கப்படுதல். தென் A decreased extracellular fluid volume, அதாவது குறைந்த செல் வெளித்திரவ அளவு. Then increased sympathetic stimulation, அதிகரித்த பரிவு நரம்பு தூண்டுதல், அதன் விளைவாக. Then increased renin secretion, அதிகரித்த renin சுரப்பு காணப்படுகிறது. Then the increased conversion of the angiotensin agent to angiotensin 1. Angiotensin 1 ஆக அதிகமாக மாற்றமடைதல். Then increased conversion of the angiotensin 1 to angiotensin 2 by converting enzyme. மாற்றும் நொதியின் மூலம் ஆஞ்சியோடென்சின் 1 மற்றும் ஆஞ்சியோடென்சின் 2 அதிகமாக மாற்றமடைதல். மாற்றும் நொதியின் மூலம் ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 ஆக அதிகமாக மாற்றமடைதல். த இன்க்ரீஸ்டு கன்வர்சிங் த ஆஞ்சியோடென்சின் 1 டு ஆஞ்சியோடென்சின் 2 பை த கன்வெர்ட்டிங் என்சைம் அட் த சேம் டைம். அதே நேரத்தில் The increased plasma concentration of the potassium. பிளாஸ்மாவில் உள்ள பொட்டாசியத்தின் செறிவு அதிகரித்தல். அடுத்து the severe decrease in plasma concentration of sodium. பிளாஸ்மாவில் உள்ள சோடியத்தின் செறிவு தீவிரமாக குறைதல். பிறகு இறுதியாக finally the increased the secretion of aldosterone. இதன் காரணமாக அதிகரித்த அல்டோஸ்டிரான் சிறப்பு
தென் த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ், இதனால் வந்து என்னது அல்டோஸ்டிரான், த இன்க்ரீஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் திஸ் ஆஞ்சியோடென்சின் ஆஞ்சியோடென்சின் ஒன் டூ ஆஞ்சியோடென்சின் டூ பை த கன்வெர்ட்டிங் என்சைம், தென் ஃபைனலி த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசல், இரத்த குழாய்கள் சுருங்குதல். Then the increase the reabsorption of sodium by proximal tubule. Proximal tubule. Sodium அளவில் அண்மை சுருள் குழல் நுண்குழல்களால் மீள உறிஞ்சப்படுதல். Then finally the increased thrust. தாகம் அதிகரித்தல். Increased thrust. தாகம் அதிகரித்தல். Then increase the reabsorption of sodium by distal tubule. Increase the secretion of potassium. Secretion of potassium. அதாவது சோடியம் அளவில் செய்மை சுருள் நுண்குழல்களால் மீண்டும் உறிஞ்சப்படுதல், அதிகரித்த பொட்டாசியம் சுரப்பு. பொட்டாசியம் சுரப்பு. ஸோ திஸ் இஸ் தி ரெனின் ஆஞ்சியோடென்சின். ரெனின் ஆஞ்சியோடென்சின். ஜென்ரலி எ ஃபால் இன் கிளாமர்லார் பிளட் ஃப்ளோ, கிளாமர்லார் பிளட் ப்ரெஷர் அண்ட் கிளாமர்லார் ஃபில்ட்ரேஷன் ரேட் கேன் ஆக்டிவேட் juxtaglomerular cells to release the renin which convert the plasma protein angiotensinogen synthesis in liver to angiotensin 1. Angiotensin 1. அதாவது துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றன. கிளாமுலார் இரத்த ஓட்டம், கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடிகட்டு வீதம் ஆகியவை குறையும் போது ஜக்ஸ்டாகிளாமுலார் துகள்கள் செல்களை தூண்டி ரெனின் ஹார்மோனை வெளியிட செய்கிறது. இது பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினை, அதாவது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுவது, ஆஞ்சியோடென்சின் ஒன்றாக மாற்றப்படுகிறது. பிறகு தென் த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் ஏசிஇ த கன்வெர்ட்டிங் ஆஞ்சியோடென்சின் ஒன் டு ஆஞ்சியோடென்சின் டூ. ஆஞ்சியோடென்சின் ஒன் டு ஆஞ்சியோடென்சின் டூ. அதன் பிறகு ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதியின் மூலமாக ஆஞ்சியோடென்சின் ஒன்னை ஆஞ்சியோடென்சின் ரெண்டாக மாற்ற உதவுகிறது. Then finally, increase the, finally, when the decrease of the glomerular blood pressure, glomerular filtration rate, then finally get the increase, the glomerular blood pressure and the glomerular filtration rate. This complex is generally is known as the renin-angiotensin-aldosterone system. பொதுவாக குறைவாக காணப்படுகின்ற இரத்த ஓட்டத்தில் கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடிகட்டு வீதம் ஆகியவை குறையும் போது குறைவாக உள்ளது. இறுதியாக கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடித்திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. இந்த சிக்கலான செயல்முறையே ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் எனப்படுகிறது. அல்டோஸ்டிரான் மண்டலம் எனப்படுகிறது. The next quote this, atrial natriuretic factor, atrial natriuretic factor. Atrial natriuretic factor, atrial natriuretic corny, the excessive stretch the cardia and the cardiac atrial cells cause the increase in the blood flow to the atria of the heart and release the atrial natriuretic peptide or factor. Peptide or the factor. So that is called as the atrial natriuretic factor. அதாவது இதயத்துள்ள ஏற்றியல் செல்கள் அதிகமாக விரிவடைவதன் காரணமாக ஏற்றியத்திற்குள் அதிகமாக இரத்தம் பாய்கிறது. இதன் விளைவாக ஏற்றியல் நாட்ரியூட்டிக் பெப்டைட் வெளிப்படுகிறது. ஏற்றியல் நாட்ரியூட்டிக் பெப்டைட் வெளியிடுகிறது. த எக்ஸசிவ் ஸ்ட்ரெச் ஆஃப் த கார்டியாக் ஏற்றியல் செல்ஸ் கால் த ஏற்றியல் செல்ஸ் காஸ் த காசஸ் அண்ட் இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு த ஏட்ரியா ஆஃப் த ஹார்ட் அண்ட் ரிலீஸ் த ஏற்றியல் நாட்ரியூட்டிக் பெப்டைட் ஆர் ஃபேக்டர்.
the travel to the kidney where it increase the sodium excretion and increase the blood flow to the glomerulus. Blood flow to the glomerulus. இதயத்தில் ஏற்றியல் செல்கள் அதிகமாக விரிவடைவதன் காரணமாக ஏற்றியத்திற்குள் அதிகமாக ரத்தம் பாய்கிறது. இதன் விளைவாக ஏற்றியல் நேட்ரியூட்டிக் பெப்டைட் வெளியிடுகிறது. இது சிறுநீரகத்தை அடைந்து அங்கு சோடியம் அயனிகளின் வெளியேற்றத்தையும் கிளாமரலஸுக்குள் ரத்தம் பாய்வதையும் அதிகரிக்கிறது. ஆக்டிங் ஆன் த அஃப்ரண்ட் கிளாமருலார் ஆட்ரியூல்ஸ் அஸ் த வாசோ டிலேட்டார்ஸ் ஆர் த எஃப்ரண்ட் ஆட்ரியூல்ஸ் அஸ் த வாசோ கன்ஸ்ட்ரிக்டார் மேலும் இவை இரத்த குழாய் விரிவாக்கியாக வாசோ டிலேட்டார் இரத்த குழாய் விரிவாக்கியாக செயல்பட்டு உட்செல் கிளாமருலார் தமனிகளை விரிவடைய செய்கிறது. இட் டிக்ரீஸ் த அல்டோஸ்டிரான் release from this the adrenal cortex and also decrease the renin thereby decreasing the angiotensin 2 மேலும் மேலும் இவை இரத்த குழாய் விரிவாக்கியாக வாசோ டிலேட்டாஸ் செயல்பட்டு உட்செல் கிளாமருலார் தமனிகளை விரிவடைய செய்கின்றன அல்லது வெளிசெல் கிளாமருலார் தமனிகள் மீது இரத்த குழாய் சுருங்கியாக செயல்பட்டு அவற்றை சுருங்க செய்கின்றன. முதன் முதலில் கண்டறியப்பட்ட நாட்ரியூட்டிக் ஹார்மோன் ஏற்றிய நாட்ரியூட்டிக் பெப்டைட் அல்லது ஏற்றிய நாட்ரியூட்டிக் காரணி ஆகும். அது மட்டுமல்லாமல் அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து அல்டோஸ்டிரான் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தையும் குறைக்கிறது. இதனால் ஆஞ்சியோடென்சின் அளவு குறைகிறது. So finally, it decreases the aldosterone release from the adrenal cortex and also decrease release in renin, thereby decreasing angiotensin 2. இதனால் அது மட்டுமல்லாமல் அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து அல்டோஸ்டிரான் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தையும் குறைக்கிறது. இதனால் ஆஞ்சியோடென்சின் அளவு குறைகிறது. ANF ஆட்ரியோல் நாட்ரியூட்ரிக் ஃபேக்டர் ANF ஆக்ட் த ஆண்டகோனிஸ்டிங்லி டு த ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் அல்டோஸ்டிரான் அண்டு வாசோப்ரெசின் ஆக ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் மற்றும் வாசோப்ரெசின் ஆகியவற்றுக்கு எதிரானதாக ANF அதாவது ஏட்ரியல் நாட்ரியூட்டிக் ஃபேக்டர் செயல்படுகிறது. த நெக்ஸ்ட் டாபிக் மிக்சுரிஷன் சிறுநீர் வெளியேற்றம். த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் யூரின் ஃப்ரம் த பிளாடர் இஸ் கால்டு மிக்சுரிஷன். த ப்ராசஸ் ஆஃப் release of urine from the bladder is called micturition or urination. Micturition or urination. அதாவது சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வே மிச்சுரேஷன் அல்லது சிறுநீர் வெளியேற்றமாகும் அல்லது சிறுநீர் வெளியேற்றமாகும் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். தென் த யூரின் ஃப்ரம் யூரின் ஃபார்ம்டு பை த நெப்ரான் இஸ் த அல்டிமேட்லி கேரி டு த யூரினரி பிளாடர் வேர் இட் இஸ் த ஸ்டோர்டு ஸ்டில் த ரிசீவ் எ வாலண்டரி சிக்னல் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் voluntary signal from the central nervous system.
அதாவது நெப்ரானில் உருவாகிய சிறுநீர் சிறுநீரக நாளங்களின் வழியே சிறுநீர் பையை அடைந்து அங்கு மைய நரம்பு மண்டலத்திலிருந்து சமிக்கை வரும் வரை தற்காலிகமாக சேகரித்து வைக்கப்படுகிறது. தற்காலிகமாக சேகரித்து வைக்கப்படுகிறது. ஸ்டோர்டு டில் இட்ஸ் த ரிசீவ் த வாலண்டரி சிக்னல் ஃப்ரம் தயர் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். த யூரின் ஃபார்ம்டு பை எ நெப்ரான்ஸ் இஸ் த அல்டிமேட்லி கேரி டு த யூரினரி பிளாடர் வேர் இட் இஸ் த ஸ்டோர்ட் டில் இட் ரிசீவ் த வாலண்டரி சிக்னல் ஃப்ரம் தயர் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். நெப்ரானில் உருவாகிய சிறுநீர் சிறுநீரக நாளங்களின் வழியே சிறுநீர் பையை அடைந்து அங்கு மைய நரம்பு மண்டலத்திலிருந்து சமிக்கை வரும் வரை தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகிறது. த ஸ்டெச் ரிசப்டார் த ப்ரெசன்ட் இன் த யூரினரி பிளாடர் ஆர் ஸ்டிமுலேட்டட் வென் இட் கெட் ஃபில்டு வித் யூரின். ஃபில்டு வித் யூரின். சிறுநீர் பை நிரம்பியவுடன் நீட்சி உணர்விகள் நீட்சி உணர்விகள் தூண்டப்பட்டு சிறுநீர் பை விடிவடைகிறது. சிறுநீர் பை சிறுநீர் பை விரிவடைகிறது. இதன் விளைவாக இணை பரிவு நரம்பு மண்டலத்தின் உணர்ச்சி நரம்புகள் வழியாக மைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு சிறுநீர் பை சுருங்குகிறது. சிறுநீர் பை சுருங்குகிறது. த யூரினரி பிளாடர் ஸ்டிமுலேட் திஸ் தி சிஎன்எஸ் வயா சென்சரி நியூரான் ஆஃப் தி பாராசிம்பத்தட்டிக் நியூரான் நர்வ் சிஸ்டம் அண்ட் பிரிங் அபவுட் த கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த பிளாடர் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த பிளாடர். த சைமில்டேனியஸ்லி சோமாட்டிக் மோட்டார் நியூரான்ஸ் induce the sphincter to close the smooth muscles the contract resulting this the result in the opening of the internal sphincter the passively and relaxing the externally sphincter externally sphincter. அதே வேளையில் புற உடலின் இயங்கு நரம்புகள் தூண்டப்படுவதால் சிறுநீர் பையின் சுருக்க தசைகள் மூடப்படுகின்றன. சுருக்க தசைகள் மூடப்படுகின்றன. Simultaneously, somatic motor neuron induce the sphincter to close. Sphincter to close. அதே வேளையில் இதன் விளைவாக இணைப்பறிவு நரம்பு மண்டலத்தின் உணர்ச்சி நரம்புகள் வழியாக மைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு சிறுநீர் பை சுருங்குகிறது. The stretching of the urinary bladder stimulate the CNS via sensory neurons of the parasympathetic nerve system and bring about the constriction of the urinary bladder. Constriction of the urinary bladder. அதாவது இதன் விளைவாக இணைப்பறிவு நரம்பு மண்டலத்தின் உணர்ச்சி நரம்புகள் வழியாக மைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு சிறுநீர் பை சுருங்குகிறது. கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூரினரி பிளாடர் சிறுநீர் பை சுருங்குகிறது. சைமல்டேனியஸ்லி சோமாட்டிக் மோட்டார் நியூரான் இன்டியூஸ் த ஸ்பிங்டர் டு க்ளோஸ். அதே வேளையில் புற உடலின் இயக்க நரம்புகள் தூண்டப்படுவதால் சிறுநீர் பையின் சுருக்க தசைகள் மூடப்படுகின்றன. The smooth muscles that contract they are resulting in the opening of their internal sphincter close passively and relaxing their external sphincter. மென்தசைகள் சுருங்கப்படுவதனால் உட்புற சுருக்கு தசைகள் இயல்பாக திறந்து வெளிப்புற சுருக்கு தசைகள் தளர்வடைகின்றன. Relaxing the external sphincter. வெளிப்புற சுருக்கு தசைகள் தளர்வடைகின்றன.
When they are simultaneously, the inhibitory control the exceed the threshold, the sphincter open and urine is expelled out. எக்ஸ்பெல்ட் அவுட். தூண்டுதல் மற்றும் தடைப்படுத்துதல் ஆகியவை உச்சநிலையை கடக்கும் போது சுருக்கு தசைகள் திறக்கப்பட்டு சிறுநீர் வெளியேறுகிறது. சிறுநீர் வெளியேறுகிறது. An adult human on average excretes. An adult human on an average excrete 1 to 1.5 liters of urine per day. அது ஒரு முதிர்ந்த மனிதனிலிருந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிருந்து 1.5 லிட்டர் அளவு சிறுநீர் வெளியேறுகிறது. த யூரின் ஃபார்ம்டு த எல்லோ கலர்ட் வாட்டர் ஃப்ளூயிட் விச் இஸ் ஸ்லைட்லி அசிட்டிக் இன் நேச்சர் பிஹெச் 6.0. அதாவது இவ்வாறு உருவாகும் சிறுநீர் நீர் மிகுந்த மஞ்சள் நிற திரவமாகவும் ஓரளவு அமிலத்தன்மை பிஹெச் 6.0 கொண்ட சிறுநீர் தனித்துவ வாசனை கொண்டது. த சேஞ்ச் இன் தேர் டயட் மே காஸ் தேர் பிஹெச் டு வேரி பிட்வீன் த 4.5 to 8.0 அண்ட் காஸ் தேர் கேரக்டரிஸ்டிக் ஆர்டர். கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் சிறுநீர் தனித்துவ வாசனை கொண்டது. உண்ணும் உணவிற்கேற்ப சிறுநீரின் பிஹெச் 4.5 4.5 to 8 வரை மாறக்கூடியது. த எல்லோ கலர் ஆஃப் த யூரின் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக்மன் யூரோக்ரோம் யூரோக்ரோம் என்னும் நிறமியே சிறுநீர் மஞ்சளாக இருப்பதற்கு காரணமாகும். ஆன் ஆன் ஆவரேஜ் 25 to 30 கிராம் ஆஃப் 30 கிராம் ஆஃப் யூரியா எக்ஸ்க்ரீட்டட் பர் டே. அதாவது ஒவ்வொரு நாளும் சுமார் 25 to 30 கிராம் யூரியா வெளியேற்றப்படுகிறது. வேரியஸ் மெட்டபாலிக் டிசார்டர் கேன் அஃபெக்ட் த காம்போசிஷன் ஆஃப் யூரின். பல்வேறு வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் சிறுநீர் உட்பொருட்களின் அளவில் மாற்றங்களை உருவாக்குவதோடு சிறுநீர் செயல்பாட்டையும் பாதிக்கிறது. த அனலைஸ் த யூரின் ஹெல்ப் இன் த கிளினிக்கல் டயக்னாசிஸ் த வேரியஸ் மெட்டபாலிக் டிசார்டர் அண்டு மால்ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கிட்னி. பல்வேறு வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் சிறுநீரின் உட்பொருட்களின் அளவில் மாற்றங்களை உருவாக்குவதோடு சிறுநீர் செயல்பாட்டையும் பாதிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ஸ் ஆஃப் த குளுக்கோஸ் யூரியா அண்ட் கீட்டோன் பாடிஸ் கீட்டோன் யூரியா இன் த யூரின் ஆர் த இண்டிகேஷன் ஆஃப் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் எடுத்துக்காட்டாக சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் யூரியா மற்றும் கீட்டோன் யூரியா ஆகியவை காணப்படுவது நீரிழிவு நோயின் அறிகுறிகள் ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன். In excretion, apart from the kidney, organs such as the lungs, liver, and the skin help to remove the waste over the lungs, remove the large quantities of carbon dioxide, 18 liter per day, and significant quantities of the water every day. அதாவது சிறுநீரகங்களை தவிர்த்து நுரையீரல், கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவைகளும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களின் வெளியேற்றத்தில் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெருமளவு நீரையும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடையும் 18 லிட்டர் பர் ஒரு நாள் அதாவது வெளியேற்றுகிறது. கார்பன் டை ஆக்சைடை பெருமளவு அதிக அளவில் பெருமளவு நீரையும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு 18 லிட்டர் ஒரு நாளைக்கு வெளியேற்றுகிறது. The liver secretes the bile containing the substance like this, the bilirubin and bilirubin, cholesterol, steroid hormones, vitamins and drugs which are the excrete out along with their digestive waste. கல்லீரல் சுரக்கும் பித்தநீரில் உள்ள பொருட்களான bilirubin மற்றும் bilirubin ஆகியவையும் கொலஸ்ட்ரால்
ஸ்டீராய்டு ஹார்மோன்கள், விட்டமின்கள் மற்றும் மருந்துகள் ஆகியவையும் செரிமான மண்டல கழிவுகளோடு சேர்த்து வெளியேற்றப்படுகிறது. த ஸ்வெட் அண்ட் சிபேசியஸ் கிளான்ஸ் இன் தயர் ஸ்கின் எலிமினேட் த செட்டன் வேஸ்ட் த்ரூ தேர் த செக்ரீசன்ஸ். தோளில் உள்ள வியர்வை சுரப்பிகள் மற்றும் சிபேசியஸ் சுரப்பிகள் ஆகியவை அவற்றின் சுரப்புகள் மூலம் சில கழிவுகளை வெளியேற்றுகின்றன. த ஸ்வெட் இஸ் த ப்ரொடியூஸ்டு பை ஸ்வெட் கிளான்ஸ் த ப்ரைமர்லி த ஹெல்ப் டு த கூல் த பாடி அண்டு செகண்டரிலி எக்ஸ்க்ரீட் தம் சோடியம் அண்டு கால்சியம் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் யூரியா அண்டு லாக்டோஸ் யூரியா அண்டு லாக்டேட். வியர்வை சுரப்பிகள் சுரக்கும் வியர்வைகளின் முதற்பணி உடலை குளிர்விப்பதுடன் என்றாலும் குளிர்விப்பது என்றாலும் இரண்டாம் பணியாக சோடியம் குளோரைட் சிறிய அளவில் யூரியா மற்றும் லாக்டிக் அமிலம் ஆகியவற்றையும் வெளியேற்றுகிறது. சிபேசியஸ் கிளாண்ட் எலிமினேட் த சர்டன் சப்ஸ்டன்ஸ் லைக் தி ஸ்டீரால் த சிபேசியஸ் கிளாண்ட் எலிமினேட் சர்டன் தி எலிமினேட் சர்டன் சப்ஸ்டன்ஸ் லைக் தி ஸ்டீரால் ஹைட்ரோகார்பன் அண்டு வேக்ஸ் த்ரூ தி சிபம் ப்ரொவைட் தி ப்ரொடெக்டிவ் ஆயிலி கவரிங் ஃபார் தி ஸ்கின். சிபேசியஸ் சுரப்பிகள் சுரக்கும் சிபம் என்னும் எண்ணெய் பசையின் வழியாக ஸ்டீரால்கள் ஹைட்ரோகார்பன்கள் மற்றும் மெழுகு ஆகியவை வெளியேற்றப்படுகின்றன. த ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ஆர் ஆல்சோ எக்ஸ்கிரீட் த்ரூ த சலைவா. அதாவது உமிழ்நீர் வழியாகவும் மிகச்சிறிய அளவில் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் திஸ். நவ் நெக்ஸ்ட் கோட் த தமிழ் மீடியம். ரெனின் ஆஞ்சியோடென்சின் என்றால் என்ன? அதாவது துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை சுரக்கின்றன. கிளாமுலார் இரத்த ஓட்டம், கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது ஜக்ஸ்டா கிளாமுலார் துகள்கள் செல்களை தூண்டி ரெனின் ஹார்மோனை வெளியிடச் செய்கிறது. இது பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினை கல்லீரல் உற்பத்தி செய்யப்படுவது ஆஞ்சியோடென்சின் ஒன்றாக மாற்ற உதவுகிறது. பிறகு அதாவது இவற்றில் உள்ள இதன் விளைவாக கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடிதிறன் ஆகியவை அதிகரிக்கின்றன.
இந்த சிக்கலான செயல்முறையே ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் அல்லது முறை எனப்படுகிறது அல்லது முறை எனப்படுகிறது. நவ் கம் டு த டாபிக். ரென்சின் நெப்ரானின் உட்செல் தமனியின் சிறப்பு தசை திசுவே ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு ஆகும். இதில் மேக்குலா டென்சா மற்றும் துகள் செல்கள் காணப்படுகின்றன. மேக்குலா டென்சா மற்றும் துகள் செல்கள் காணப்படுகின்றன. மேக்குலா டென்சா என்னும் செல்கள் செய்மை சுருள் குழலில் திரவம் பாய்வதை உணர்த்துகின்றன. மேலும் இவை உட்செல் தமனியின் குறுகளவையும் பாதிக்கிறது. துகள் செல்கள் ரெனின் என்னும் நொதியை ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் சுரக்கின்றன. கிளாமுலார் இரத்த ஓட்டம், கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடிகட்டும் வீதம் ஆகியவை குறையும் போது ஜக்ஸ்டா கிளாமுலார் சுகல்கள் செல்களை தூண்டி ரெனின் ஹார்மோனை வெளியிடச் செய்கிறது. இது பிளாஸ்மா புரதமான ஆஞ்சியோடென்சினோஜனை கல்லீரல் உற்பத்தி செய்யப்படுவது ஆஞ்சியோடென்சின் ஒன்றாக மாற்ற உதவுகிறது. ஆஞ்சியோடென்சின் ஒன்னை ஆஞ்சியோடென்சின் டூவாக மாற்ற ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி பயன்படுகிறது. ஆஞ்சியோடென்சின் மாற்று நொதி பயன்படுகிறது. சேய்மை சுருள் நுண்குழலின் இரத்த நுண்ணாளங்களை சுருங்கச் செய்வதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்வதுடன் சோடியம் அயனிகள் உறிஞ்சப்படுதலையும் ஆஞ்சியோடென்சின் 2 அதிகப்படுத்துகிறது. மேலும் இதயம், சிறுநீரகம், மூளை அட்ரினல் கார்டெக்ஸ் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் ஆஞ்சியோடென்சின் 2 செயலாற்றுகிறது. ஆஞ்சியோடென்சின் 2 தூண்டுதலால் அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து அல்டோஸ்டிரான் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் சேய்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேகரிப்பு நாளத்தில் சோடியம் அயனி மீள உறிஞ்சப்படுதல், பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் மற்றும் நீர் உறிஞ்சப்படுதல் ஆகியவை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக கிளாமுலார் இரத்த அழுத்தம் மற்றும் கிளாமுலார் வடித்திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. இந்த சிக்கலான செயல்முறையே ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் அல்லது முறை RAAS எனப்படுகிறது. இது குறைவான செல் வெளி திரவ அளவு. இது குறைந்த திரவம் சோடியத்துடன் அல்லது சோடியமின்றி சேய்மை சுருள் நுண்குழல் வழங்கப்படுதல். இது குறைவான இரத்த அழுத்தம். அதிகரித்த பரிவு நரம்பு மண்டல தூண்டுதல். அதிகரித்த ரெனின் சுரப்பு. ஆஞ்சியோடென்சினோஜன் ஆஞ்சியோடென்சின் 1 அதிகமாக மாற்றமடைதல். அதிலிருந்து பிளாஸ்மாவில் அதிகரித்த அல்டோஸ்டிரான் சுரப்பு. பிளாஸ்மாவில் உள்ள பொட்டாசியத்தின் செறிவு அதிகரித்தல். பிளாஸ்மாவில் உள்ள சோடியத்தின் செறிவு தீவிரமாக குறைதல் மற்றும் மாற்றும் நொதியின் மூலம் ஆஞ்சியோடென்சின் 2 ஆக அதிகமாக மாற்றமடைதல். இதன் விளைவாக அதிகரித்த அல்டோஸ்டிரான் சுரப்பு, அதனால் சோடியம் அளவில் சேய்மை சுருள் நுண்குழல்களால் மீண்டும் உறிஞ்சப்படுதல், அதிகரித்த பொட்டாசியம் சுரப்பு, இதனால் இரத்த குழாய் சுருங்குதல் ஏற்படுகிறது. இறுதியாக சோடியம் அளவில் அண்மை சுருள் நுண்குழல்களால் மீண்டும் உறிஞ்சப்படுதல், தாகம் அதிகரித்தல். இவைகள் உடல் திரவ அடர்த்தியை நெறிப்படுத்துவதில் பங்கெடுக்கும் ஹார்மோன்களை விளக்கும் வரைபடமாகும். அடுத்து ஏட்ரியோ நாட்ரியூட்ரிக் காரணி. இதயத்திலுள்ள ஏட்ரியல் செல்கள் அதிகமாக விரிவடைவதன் காரணமாக ஏட்ரியத்திற்கு அதிகமாக இரத்தம் பாய்கிறது. இதன் விளைவாக ஏட்ரியல் நாட்ரியூட்ரிக் பெப்டைட் வெளிப்படுகிறது. இது சிறுநீரகத்தை அடைந்து அங்கு சோடியம் அயனிகள் வெளியேற்றத்தையும் கிளாமருலஸுக்குள் இரத்தம் பாய்வதையும் அதிகரிக்கிறது. மேலும் இவை இரத்த குழாய் விரிவாக்கியாக செயல்பட்டு உட்செல் கிளாமருலால் தமனிகளை விரிவடையச் செய்கின்றன அல்லது வெளிச்செல் கிளாமருலால் தமனிகள் மீது இரத்த குழாய் சுருங்கியாக செயல்பட்டு அவற்றை சுருக்கச் செய்கின்றன.
முதன் முதலில் கண்டறியப்பட்ட நாட்ரியூட்டிக் ஹார்மோன் ஏற்றியல் நாட்ரியூட்டிக் பெப்டைட் ANP அல்லது ஏற்றியல் நாட்ரியூட்டிக் காரணி ANF ஃபேக்டர் ஏற்றியல் நாட்ரியூட்டிக் ஃபேக்டர் ஆகும். அது மட்டுமல்லாமல் அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து அல்டோஸ்டிரான் மற்றும் ரெனின் வெளியேற்றத்தையும் குறைக்கிறது. இதனால் ஆஞ்சியோடென்சின் 2 அளவு குறைகிறது. ஆக ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரான் மண்டலம் வாசப்ரேசின் ஆகியவற்றிற்கு எதிரானதாக ANF செயல்படுகிறது. ஏற்றியல் நாட்ரியூட்டிக் ஃபேக்டர் செயல்படுகிறது. அடுத்து சிறுநீர் வெளியேற்றம். சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வே மிக்சுரிஷன் அல்லது சிறுநீர் வெளியேற்றம் ஆகும். நெப்ரானில் உருவாகிய சிறுநீர் சிறுநீர் நாளத்திலிருந்து வெளியே சிறுநீர் பையை அடைந்து அங்கு மைய நரம்பு மண்டலத்திலிருந்து சமிக்கை வரும் வரை தற்காலிகமாக சேகரித்து வைக்கப்படுகிறது. சிறுநீர் பை நிரம்பியவுடன் நீட்சி உணர்விகள் ஸ்ட்ரெச் ரிசப்டார் தூண்டப்பட்டு சிறுநீர் பை விரிவடைகிறது. இதன் விளைவாக இணைப்பறிவு நரம்பு மண்டலத்தின் உணர்ச்சி நரம்புகள் வழியாக மைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு சிறுநீர் சுருங்குகிறது. அதே வேளையில் புற உடலின் இயக்க நரம்புகள் தூண்டப்படுவதால் சிறுநீர் பையின் சுருக்க தசைகள் மூடப்படுகின்றன. மென்தசைகள் சுருங்குவதால் உட்புற தசைகள் இயல்பாக திறந்து வெளிப்புற சுருக்குத்தசை தளர்வடைகின்றன. இந்த தூண்டுதல் மற்றும் தடைப்படுதல் ஆகியவை உச்சநிலையை கடக்கும்போது சுருக்குத்தசைகள் திறக்கப்பட்டு சிறுநீர் வெளியேறுகிறது. முதிர்ந்த மனிதனிருந்து சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அளவு சிறுநீர் வெளியேறுகிறது. இவ்வாறு உருவாகும் சிறுநீர் நீர் மிகுந்த மஞ்சள் நிற திரவமாகவும் ஓரளவு அமிலத்தன்மை pH 6.0 கொண்ட சிறுநீர் தனித்துவ வாசனை கொண்டது. உண்ணும் உணவிற்கேற்ப சிறுநீரின் pH 4.5 முதல் 8 வரை மாறக்கூடியது. யூரோகிராம் எனும் நிறமியே சிறுநீர் மஞ்சளாக இருப்பதற்கு காரணமாகும். ஒவ்வொரு நாளும் சுமார் 25-30 கிராம் யூரியா வெளியேற்றப்படுகிறது. பல்வேறு வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் சிறுநீரின் உட்பொருட்களின் அளவு மாற்றங்களை உருவாக்குவதோடு சிறுநீரக செயல்பாட்டையும் பாதிக்கிறது. எடுத்துக்காட்டாக சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் மற்றும் கீட்டோன் பொருட்கள் ஆகியவை காணப்படுவது நீரிழிவு நோயின் அறிகுறிகள் ஆகும். கழிவு நீக்கத்தில் பிற உறுப்புகளின் பங்கு. சிறுநீரகங்களை தவிர்த்து நுரையீரல் கல்லீரல் தோல் ஆகியவைகளும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றத்தில் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெருமளவு நீரையும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடையும் 18 லிட்டர் ஒரு நாளைக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு நீரையும் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றுகிறது. குறிப்பிடத்தக்க அளவு நீரையும் நுரையீரல் வெளியேற்றுகிறது. கல்லீரல் சுரக்கும் பித்தநீரில் உள்ள பொருட்களான புளூரிபின் மற்றும் பைலிபின் ஆகியவையும் கொலஸ்ட்ரால் ஸ்டீராய்டு ஹார்மோன் விட்டமின்கள் மற்றும் மருந்து ஆகியவை செரிமான மண்டல கழிவுகளோடு சேர்த்து வெளியேற்றப்படுகிறது. தோலில் உள்ள வியர்வை சுரப்பிகள் மற்றும் செபேசிய சுரப்பிகள் ஆகியவை அவற்றின் சுரப்புகள் மூலம் சில கழிவுகளை வெளியேற்றுகின்றன. வியர்வை சுரப்பிகள் சுரக்கும் வியர்வையின் முதற் பணி உடலை குளிர்விப்பதுதான் என்றாலும் இரண்டாவது பணியாக சோடியம் குளோரைட் சிறிதளவு யூரியா மற்றும் லாக்டிக் அமிலம் ஆகியவற்றை வெளியேற்றுகிறது. செபேசிய சுரப்பிகள் சுரக்கும் சிபம் என்னும் எண்ணெய் பசையின் வழியாக ஸ்டீரால்கள் ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் மெழுகு ஆகியவை வெளியேற்றப்படுகின்றன. உமிழ்நீர் வழியாகவும் மிகச்சிறிய அளவில் உடல் நீரை தக்க வைப்பதாலும் ADH சுரப்பு குறைவதாலும் ஏற்படும் கரைபொருள் இழப்பு உடல் திரவத்தின் ஊடுகலப்பு அழுத்தத்தை குறைப்பதால் நீர்த்த சிறுநீர் உருவாகிறது. உப்புச்சத்து கொண்ட எதையும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டும் அதிக அளவில் பருகும் பொழுது உடல் திரவத்தின் அளவு விரைவாக உயர்ந்து ஆஸ்மோலாரிட்டி குறைகிறது. இதனால் வெளியேற்றும் நீரின் அளவு அதிகரிக்கிறது. தண்ணீர் பருகாமல் உப்புத்தன்மையுடன் பொருட்களை மட்டும் உண்ணும்போது இந்நிலை தலைகீழாக மாறுகிறது. So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.